வணக்கம், நான் பாபா மாஸ்டர் பேசுகிறேன். இப்போ நேற்று வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பண்ண ஒர்க் அவுட்டு பை மசில் கூட வந்து நம்ம ட்ரிபிஷியஸ் மசில் பண்ணோம், அதாவது நெக் ஒர்க் அவுட் பண்ணோம். சரிங்களா? இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பை முடிஞ்சோன்னா அடுத்த நாள் வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக பை பண்ணுறப்பவே நம்மளுக்கு மல்டியாக வந்து ட்ரையும் ஃபீல் ஆகும். ஒரு சில ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை மசில் மட்டும் ஃபீல் ஆகாது, காம்போவாக ட்ரையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன்னா தொடர்ந்து அப்பர் பாடிக்கு வந்து நம்ம வந்து லோடு கொடுத்துட்டு இருந்தோம்ல, அதனால் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெக் ஒர்க் அவுட் போயிட்டு கூட வந்துட்டு அப்பர் பாடிக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா இப்போ நம்ம அந்த த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர், செஸ்ட், அப்புறம் பை, அப்புறம் நெக் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் நல்ல ஃபீல் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் அதையும் நம்ம தனிப்பட்ட முறையில் கவனிக்கணும்ல. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில் ஜிம்முக்கு போகிறப்போ அதை ஒரு வேண்டா விருப்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளும் சும்மா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து கூட பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து எத்தனை ரெப்பிடேஷன் போடுறாங்க, எத்தனை செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் யாரும் வந்து கவனிக்கிறதுல. ஏன்னா அந்த ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம அதர் ஈவெண்ட்ஸ் பண்ணுறப்பவே ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து சைஸ் ஆகிடும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் அந்த ஃபோர் ஆர்ம்ஸ்க்கும் ஷேப் இருக்குது. ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேஃப்டி ஒர்க் அவுட்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அதர் ஈவெண்ட் மெயின் மசில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, ஷோல்டர், செஸ்ட் இதெல்லாம் பண்ணுறப்போ அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலாக அதுவும் ஒரு மெயின் ஈவெண்ட் தான், ஆனால் அது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் இருந்தாலும் செஸ்ட்டாக இருந்தாலும் லெக்காக இருந்தால் கூட தம்பி சுற்றி பார்பில் வச்சு போகிறப்போ நம்ம மொத்த வெயிட்டும் வந்து ஃபஸ்ட்டு எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம்ஸில் தான் விழும். இதை யாரெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆட்கள் கூட அதை கவனிக்கிறதே ஒரு 10% ஆட்கள்னா அதை ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஃபிட்னஸ் பீப்பிள் வந்து பூஜ்யம் தான், சும்மா ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், இந்த லெக் கூட வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் எடுத்து வரேன். உடனே எல்லாரும் மாஸ்டர் எனக்கு வந்து இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் ஃபீலே தெரியலையே மாஸ்டர் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எப்பவுமே நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுறப்போ அந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம பாடியில் உடனே ஃபீல் தெரியாது, வலி வந்துருச்சு அப்படின்னா அது உடனே ஃபீல் ஆச்சுன்ற அர்த்தம் இல்லை. அதனால தெரிஞ்சுக்கங்க, ஒரு சில பேருக்கு வழி வரும், ஒரு சில பேருக்கு வழி வராது. அதனால ஃபீல் ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து சந்தோஷப்படுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. இதோட ரிசல்ட் எல்லாம் வந்து காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும். இது வந்து என்ன லெக்கோட சேர்ந்து நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் அடிஷனலாக பண்ண போகிறோம். இது ஃபோர் ஆர்ம்ஸ் நேற்று கொடுத்த வந்து அந்த ட்ரெபிஷியஸ் மசில்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரங்கள் வரும்போது நமக்கு அப்படியே ஷப்பிள் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒர்க் அவுட்டோட இதெல்லாம் பண்ணுறப்போ வழிகள் அதிகமாக இருக்கும். அப்போ தான் இதோட ஃபீல் நம்மளுக்கு தெரிய வரும். இது கிளாஸ் என்னன்றத தெரியணுன்றதுனால தான் நான் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கிளாஸ் வந்து கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லெக்கோட சேர்ந்து இதை பண்ணிக்கோங்க. லெக் வந்து 6 வேரியேஷன்ஸ் இருக்குது, லெக் வந்து 8 வேரியேஷன் இருக்கும், ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து 6 தான் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு கூட ரெண்டு ஈவெண்ட் வந்து நம்ம ஃப்ளோர் எக்ஸைஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றது நான் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அது கவுன்சில் எல்லாமே இந்த வீடியோவில் வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.